வாரணாசியில் ஐஐடியில் படிக்கும் மாணவியை கடத்தி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் பாஜக ஐடி விங்கை சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் ஐஐடி பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் உள்ளது. இதனிடையே இந்த பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவி தனது நண்பனான சக மாணவர் ஒருவரோடு கடந்த நவம்பர் 2 அதிகாலை வேளையில் பல்கலைக்கழக வளாகத்தில் பேசிக் கொண்டு இருந்துள்ளார். அப்போது பல்கலைக்கழகத்திற்குள் பைக்கில் வந்த 3 பேர் துப்பாக்கி முனையில் மாணவனை மிரட்டி சரமாரியாக தாக்கியுள்ளனர். பின்னர் மாணவியையும் கடுமையாக தாக்கிய அந்த கும்பல் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள மறைவான ஒரு பகுதிக்கு இழுத்து சென்று கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். மேலும் மாணவியை துன்புறுத்துவதை வீடியோவாகவும் பதிவு செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர். இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் குற்றவாளிகளை கைது செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க கூறி பல்கலைக்கழக மாணவ மாணவியர் போராட்டத்தில் குதித்தனர். இருந்தாலும் குற்றவாளிகளை கைது செய்வதில் தாமதம் ஏற்பட்டது. ஒரு வழியாக 2 பின்பு இந்த விவகாரத்தில் குணால் பாண்டே, ஆனந்த் சௌகான், சஷாம் பட்டேல் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் மூவருமே பாஜக ஐடி விங்கை சேர்ந்தவர்கள் என சொல்லப்படுகிறது. மேலும் கைது செய்யப்பட்டுள்ள இந்த இளைஞர்கள் பிரதமர் மோடி மற்றும் JP நட்டா ஆகியோருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் தற்போது சோசியல் மீடியாக்களில் வைரலாகி வருகின்றன. இதனை குறிப்பிட்டு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பாஜகவை விமர்சித்து வருகின்றன. இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ள உத்தரப்பிரதேச காங்கிரஸ் தலைவர் அஜய் ராய், ஐஐடி மாணவியிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட குணால் பாண்டே பாஜக ஐடி விங்கின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சஷாம் பட்டேல் பாஜக தலைவர் திலீப் பட்டேலின் உதவியாளர். இதுதான் பாஜகவின் உண்மை முகம், வெட்கக்கேடானது என்று பதிவிட்டுள்ளார். இதேபோல காங்கிரஸ் தலைவர் பவன் கோரா வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் என்பதால் நடவடிக்கை எடுக்க 60 மேல் ஆகியுள்ளது. யார் தந்த அழுத்தத்தால் இவ்வளவு தாமதம்? இதுகுறித்து ஊடகங்கள் விவாதம் நடத்துமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமர் மோடியின் தொகுதியான வாரணாசி தொகுதியில் உள்ள ஐஐடி வளாகத்திலேயே இப்படி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்திருப்பது நாட்டையே உலுக்கியுள்ளது.